வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த உடல் நம்ம என்னடி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிகள் குறித்த சட்டன்பு பள்ளிக்கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூக்கான அந்த பொதுத் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூக்கான பேப்பர் வேலுஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடத்தணும், எப்போக்குள்ள வந்து பேப்பர்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை வந்து டென்டென்டிவாக ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 மார்ச் 2024 ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கேம்ப் ஷெடியூல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் 1/3/2024 ஃப்ரைடே, 22/3/2024 ஃப்ரைடே டைம் டேபிள் பிரகாரம் வந்து நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 23/3/2024 சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ப் வேலுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர் ஷப்பிளிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25/3/2024 மண்டேலேருந்து 27/3/2024 வெட்னஸ்டே வரைக்கும் போயிடும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து அந்த கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு எல்லாமே போயிருக்கோம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஜோன் இருக்கும். இப்போ திருச்சி, திண்டுக்கல், அதே மாதிரி சென்னை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த ஜோன் ஆஃப் கேம்ப்ஸ். இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பேப்பர் வேலுஷன் கேம்ப் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் வேலுஷன் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பேப்பர் வேலுஷனுங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் 1/4/2024 சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் இருக்கும், மண்டே வந்து இருக்கும். இவங்க வேல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் ஏஇயோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஏஇங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஓ பேப்பர் வேலுஷன் பண்ணதுக்கப்புறம் ஏஇ பண்ணுவாங்க. ஏஇ வந்து சரியாக பேப்பர் வேலுஷன் பண்ணியிருக்காங்களா, இந்த ஏஇ வந்து சரியாக பேப்பர் வேலுஷன் பண்ணியிருக்காங்களா, 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் சரியாக மார்க் வந்து கீ பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி சிஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஏஇஓ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து வேலுஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ உங்களுக்கான பேப்பர் வேலுஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஏஇயோட வேலுஷன் ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே ப்ளஸ் டூக்கான பேப்பர் வேலுஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, அதாவது 6/5/2024 மே 6ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பேப்பர் வேலுஷன் முடியும் பட்சத்தில் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறதாகவும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ அனுப்பலாம். வீடியோ அனுப்புற ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் விடைத்தாள்களை திருத்தும் பணி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் நேற்று வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வுகளை 3,58,201 மாணவர்களும், 4,13,998 மாணவிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் என மொத்தம் 7,72,200 பேர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். தனித் தேர்வர்களாக 21,875 நபர்கள் பங்கேற்றனர். விடைத்தாள் திருத்தம் செய்ய தமிழகம் முழுவதும் 83 இடங்களில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விடைகள் திருத்தும் பணி தொடங்கப்பட உள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதி வரை சுமார் 70,000 ஆசிரியர்கள் பிளஸ் டூ விடைத்தாள்களை திருத்தும் பணியை மேற்கொள்ளவிருக்கின்றனர். விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விடைத்தாள் திருத்தும் மையங்களுக்கு ஆசிரியர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதிய உணவுக்காக விடைத்தாள் திருத்தும் மையங்களிலிருந்து வெளியே செல்ல ஆசிரியர்களுக்கு அனுமதி கிடையாது. விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மிகவும் கவனமுடன் பணியினை மேற்கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் விடைத்தாள்களை திருத்தும் பணி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் நேற்று வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வுகளை 3,58,201 மாணவர்களும், 4,13,998 மாணவிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் என மொத்தம் 7,72,200 பேர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். தனித் தேர்வர்களாக 21,875 நபர்கள் பங்கேற்றனர். விடைத்தாள் திருத்தம் செய்ய தமிழகம் முழுவதும் 83 இடங்களில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விடைகள் திருத்தும் பணி தொடங்கப்பட உள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதி வரை சுமார் 70,000 ஆசிரியர்கள் பிளஸ் டூ விடைத்தாள்களை திருத்தும் பணியை மேற்கொள்ளவிருக்கின்றனர்.